எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது சுருக்கமாக விரைவு செய்திகளாக காணலாம். நீலகிரி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் காந்தி திடல் முன்பாக முஸ்லிம் மாணவர் முன்னேற்ற சங்கம் சார்பாக மணிப்பூரில் நடைபெற்ற வன்கொடுமையை கண்டித்தும் மணிப்பூர் அரசை பதவி விலக கோரியும் மாணவர்கள் மற்றும் அமைப்பினர் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்னர் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. எதிராக நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் எம்எஸ்எஃப் முஸ்லிம் என்கின்ற அமைப்பு திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த குணாநிதி ஷர்மிளா தம்பதியினர் இரவு பல்லாவரத்தில் இருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கிண்டி நோக்கி காரில் சென்றுள்ளனர். அப்போது திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து கரும் புகை வெளியேறியதால் இருவரும் காரை விட்டு கீழே இறங்கியுள்ளனர். சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமிழ்நாடு சாக்கிய அருந்ததியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மதிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குக்கி சமுதாயத்தினர் பெரும்பாலானோர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் நிலையில் இந்துத்துவ குண்டர்களை ஏவி ஆளும் பாஜக அரசு வன்முறையை தூண்டியதாக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். இதில் அமைப்பைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மணிப்பூர் மாநில பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் அயன் சிங்கம்பட்டியில் உள்ள வடக்கன்குளம் மூலமாக அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் மற்றும் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் இந்த குளத்தை தூர்வார கோரிக்கை வைத்து வந்தனர். தற்போது குளத்தை தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தென் மாவட்டங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக காலங்காலமாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருவதாக தெரிவித்தார். விளைவிக்கிறதுக்கு இடம் இருக்க போறது கிடையாது. இப்படி விளை நிலங்களை அடிச்சுக்கிட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிடுறதுல ஏமாத்து வேலை. அது தங்கம் தென்னரசுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் உங்க வேலை எதுவாது பண்ணுங்க, இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. நிலத்தை கையகப்படுத்தி விவசாயத்தை அழித்து விவசாயிகளை துன்புறுத்தி அச்சுறுத்தி 2000 காவல்துறையை வச்சுக்கிட்டு விவசாயத்தை போய் துன்புறுத்துறீங்களே, நீங்களாம் கோழைங்களா? கோழைங்க தான் அப்படி பண்ணுவாங்க. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீன குமரக்கட்டளையில் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் மகாத்மா காந்தி கண் மருத்துவமனை சார்பில் அதிநவீன கண் பரிசோதனை மையம் திறக்கப்பட்டது. இந்த மையத்தை தருமபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது கஞ்சா நகரம் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா என்பவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத தனது 2 மகன்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருமாறு கூறி அனுப்பி வைத்தார். ஒன்றில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டை விமர்சித்து பத்ரி சேஷாத்ரி பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் காடூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கவியரசு அளித்த புகாரில் காவல்துறை பத்ரி சேஷாத்ரியை சென்னையில் அவரது இல்லத்தில் கைது செய்து 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அதிகாலை கைதான பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரியை பெரம்பலூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து வந்த போது அங்கு சூழ்ந்த பாஜகவினர் அவரது கைதை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பத்ரி சேஷாத்ரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலிற்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து விவசாயிகள் தேங்காய் உடைக்கும்
கோரும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷமிட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாமல் அலட்சிய போக்கில் உள்ளதாகவும், விரைவில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களின் கோரிக்கைகள் குறித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை மசனக்குடி பகுதியில் உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் அமிர்த் ஐஏஎஸ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். பின்னர் வன உயிரின பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு குறும்படங்கள் திரையிடப்பட்டது. புலிகள் தின ஓவிய போட்டியில் தேர்வு பெற்ற பழங்குடியினருக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் பேசுகையில், நம் நாட்டின் நீர் மற்றும் காடுகள் வளங்கள் குறையாமல் இருக்க வேண்டும் எனில் அது புலிகளை பாதுகாத்தால் மட்டுமே முழுமையடையும் என்று எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் வன பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சரை தலையாட்டி பொம்மையாக இருப்பதாக கூறிய தமிழக பாடநூல் கழக தலைவர் லியோனியின் பேச்சை நான் கண்டிக்கிறேன். கழகத் தலைவர் பதவியில் உள்ளவர்கள் நமது முதலமைச்சரை பற்றி விமர்சிக்க தகுதியில்லை என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதனால் இது எல்லாமே அரசியல் ரீதியாக அவர்களெல்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாமே சரியாக கொண்டிருக்கிறது என்றது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு. அதனால தான் எதை எதையோ சொல்லி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளார்த்தமாக புதுவைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதற்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது தவறு என்பது எனது தாழ்மையான கருத்து. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.